Hello, hi, everyone. Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஸ்பீக் எப்படி பண்ண வைக்கிறது, ஸ்பீக் கமாண்ட் எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் தேவை, அதோட விளையாட்டு ஜாமான் எதுனாலும் ஓகே. நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, நார்மலாக அப்படி தூக்கி போடுறோம் இல்லையா, தூக்கி போடுறப்ப என்ன சொல், தூக்கி போகிற மாதிரி ஆக்ஷன் ஓயாமல் நீங்கள் கொடுக்காமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குலைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைம் அது ஸ்பீக் பண்ணும் போது சி அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்குறப்ப ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் பண்ணணும். அப்படி அப்படி அந்த இதை ரெகுலராக அந்த மாதிரி பண்ண என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக ஸ்பீக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சவுண்டு வந்து திரும்பி செய்யும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனேந்திரி சிட் சிட், குட் பாய், ஸ்பீக். நார்மலாக அப்படி தூக்கி போடுற விஷயந்தான் ஸ்பீக், குட் பாய். நான் அப்படி தூக்கி இந்த மாதிரி தூக்கி போடுற மாதிரி இப்படி வச்சுருக்கேன், அதனால் அதை பார்த்தா அது குலைக்குது. அந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சைன் அந்த மாதிரி தேவைன்னா உங்கள் இஷ்டம் அது. ஸோ நான் நார்மலாக அப்படி தூக்கி போகிறமான அப்படி இல்லைன்னா கையை அப்படி வச்சுட்டு இப்படி செய்ய சொல்லுவேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறப்பீங்க, சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி தூக்கி போட்டால் செய்யவே செய்யாது. ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு அப்படி சும்மா ஆக்ஷன் மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைட்டாக அப்படி வாயை வந்து ஃபஸ்ட்டு சவுண்ட் இல்லாமல் செய்யும், அப்போ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ ஸ்பீக், குட் பாய், சனி ஸ்பீக், குட் பாய். இந்த மாதிரி வந்து செய்ய செய்ய என்ன ஆகும்னா இதை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபஸ்ட் இந்த பேசிக்கி தான் அது தூக்கி தூக்கி போடுற மாதிரி காமிக்கணும், காமிச்சா அந்த மாதிரி செய்து பாருங்க. நான் விட்டுட்டேன்னா செய்ய, இப்போ நான் கொடுக்கணுன்றதுக்காண்டி சம்டைம் நீங்கள் முதல்ல செய்கிறப்ப கொடு பாலை கொடுங்க அப்படின்றதுக்காண்டி நார்மலாக குலைக்கும். ஸோ முதல்ல செய்கிறப்ப தூக்கி போகிற மாதிரி காமிங்க, ரொம்ப அனாவசியமாக குலைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஸ்டாப் இல்லைன்னா நோ அது மாதிரி வார்த்தை சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் எப்போ கையில் வச்சுருந்தாலும் சும்மா குலைச்சிட்ருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் வந்து சொல்லித்தரணும், இல்லைன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அது எப்படி சொல்லித்தரேன்னு தெரில, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சால் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. சரி பாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ட்ரிக்ஸை.